இந்தியாவிற்கு பலமான பிரதமரை அதிமுக தலைமையிலான கூட்டணி அறிவித்துள்ளதாகவும், ஆனால் எதிர்கூட்டணியர் பிரதமர் வேட்பாளரை தேடி வருவதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். கோவையில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுக கூட்டணியர் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். கூட்டணியை பொறுத்தவரைக்கும் பிரதமர் வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்று அறிவித்துவிட்டோம். அதே நேரத்திலே எதிரணியில் இருக்கின்றவர்கள் தேடி தேடி பார்த்து பிரதமரை பார்க்கின்றார்கள். இதுவரை பிரதமரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மட்டும், காங்கிரசுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அவரோடு இருக்கின்ற கூட்டணியில் இருக்கின்ற அங்கம் வைக்கின்ற கட்சிகளெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பிரதமராக வேண்டும் என்று நிலைப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினாலே அங்கே ஒரு ஒற்றுமை இல்லை. ஆகவே இதுவரை இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்திற்கின்ற கட்சியுடைய தலைவர்களெல்லாம் பிரதமர் வேட்பாளர் யார் என்றே சொல்லாமல் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலே சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிரதமர் மோடி பங்கேற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன், சட்டப்பேரவை துணைத்தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். மேலும் கூட்டணி கட்சி தலைவர்களான தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், சரத்குமார் உள்ளிட்டோரும் பங்கேற்று உரையாற்றினர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.